ஹலோ மக்களே, ஆக்சுவலாக கெவின் லெவின் வந்து ரொம்ப சேட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. தாங்க முடியல, அப்படி சேட்டை பண்ணுறானுங்க, சமாளிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து ஹாஸ்டலில் உங்களை சேர்க்க போகிறோம், இது மாதிரி குழந்தைங்கள ஒரு வயசுக்கு மேலே ஹாஸ்டலில் சேர்த்துருவோம், சேட்டை ரொம்ப செய்கிற குழந்தைங்கள மட்டும் ஹாஸ்டலில் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தியாச்சு. அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது மாதிரி கடைக்கு போகிறோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு பிரியாணி கேட்டிருந்தா, அதனால் காலையிலைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாச்சு. ஸோ இவங்க ரொம்ப சேட்டை பண்ணி ஸ்லிப்பர்ஸ் எடுத்து அடிச்சுக்கிறானுங்க, எனக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்டலில் நடந்த விஷயங்களெல்லாம் சொன்னேன். புழு சாப்பிட்றது, அப்புறம் வேலை செய்கிறது எல்லாமே சொன்னேன். ஸோ ரெண்டு பேரும் பக்கு பக்குன்னு பயத்தில் ரெண்டு பேரும் அழுதுட்டுருக்காங்க. மெயின்டைன் பண்ணுவோம், ஏன்னா இந்த சேட்டையை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட பம்பு வைக்கவே கூடாது ரெண்டு பேரும். அதனால் இந்த ப்ராங்க் நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ பசங்க அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா பசங்களை திருத்தி தான் ஆகணும். இதுமாரி பேட் ஹாபிட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் அடிச்சுக்க மாட்டேங்குது. ஏன்னா சமாளிக்க முடியல, 24 மணி நேரமும் 20 சண்டை போடுறானுங்க, அதில் அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு மண்டை டார்ச்சல், அவங்களுக்கு மண்டை டார்ச்சலானால் இதுக்கு இதுதான் சொல்யூஷன். ஸோ வந்து சைலண்ட்டாக வீடியோ பாருங்கள், ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஹாஸ்டலில் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க, அந்த பசங்கள்கிட்ட பேசி வீடியோ அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கானுங்க. இப்போ காட்டுறேன், மேலே ஏறு, மேலே ஏறு. ஆக்சுவலாக இப்போ வந்து என் பசங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து ஹாஸ்டலுக்கு, ஒரு நிமிஷம் பேச விடு, ஹாஸ்டலுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லெவலுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ ரெண்டு பேருமே ரொம்ப சேட்டை பண்றாங்க, செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்ப அதை பார்த்துட்டு பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு ஆனா ரெண்டு பேரும் கேட்கலாம். ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன், இது மாதிரிலாம் சேட்டை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்டல்ல சேர்த்து அழுவாத, அவங்க திட்டுவாங்க. அழுவாத, அப்பதான் பேசுறது கேட்கும். இன்னும் ஒரு வாரத்துல குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டு நாங்கள் வந்து போய் ஹாஸ்டலில் சேர்க்கலான் இருக்கோம். என்னன்னா அந்த ஹாஸ்டலில் வந்து சாப்பாட்டில் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு புழுவெல்லாம் கிடக்குமா, அந்த புழுவெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிடுவோம், ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். சரி, மனசு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க போயிருக்காங்க, ரெண்டு ஃபோட்டோவும் கேட்டிருக்காங்க போல். ஸோ ரெண்டு ஃபோட்டோவும் இது ஆதார் கார்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க போல். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காசு 100 ரூபா ஹாஸ்டலுக்கு, சரியா? ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா அதை கட்டிட்டாங்கன்னா அழுவாத, அழுவாத. நீ தானே சேட்டை பண்ணுவோம், திட்டுவாங்க தாங்க. அதனால போய் சேர்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டோம். நீங்க இதெல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, நான் நினைக்கிறேன், தப்பா நினைச்சுருவீங்க. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்க தம்பி, இவ்வளவு சேட்டை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுதான் பிளானு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அடுத்த வாரம் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல, கெவின் லெவின் இல்லாமல். ஒரு 12th வரைக்குமே, இப்போ வந்து என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, டென்த்து, லெவன்த்து, டுவெல்த்து, 11 வருஷம் ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க, எங்களை பார்க்கவே முடியாது. மெயினாக என்னென்னா, நாங்கள் அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது, வீடியோவிலலாம் காட்டுவாங்க அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கேமரா வச்சுருப்பாங்க, அந்த கேமரா வழியாக நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் தான் குழந்தைங்களை பார்க்க முடியுமா, எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது எனக்கு சத்தியமாக தெரியலங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல. இதுதான் பிளான். சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், நாளைக்கு அவங்களுக்கு பிடிச்சதை ஆக்கி போடலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு மட்டன் பிரியாணி செய்யலான்ட்டு, இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ தெரியாது, என்ன போடுறாங்கன்னு தெரியாது. அதனால குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்ட்டு கரெக்டாக 5 டேஸ் தான் இருக்கு. தீபாவளிக்கு போயிட்டு வந்த உடனே ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு இருக்கோம். சரி, ஓகே, குழந்தைங்களுக்கு பாய் சொல்லிடுங்க, இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ. பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லுமா. ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் செட்டு வாங்கணுங்க, ஒரு 10-15 ட்ரெஸ் செட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு ஹாஸ்டல்ல வா, உள்ள வா, வா. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு, இது துணியெல்லாம் நீங்க தான் இப்போ துவைக்கணும், சரியா? துணி துவைக்கிறதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அவங்களே துவைக்கணும், அவங்களே குளிக்கணும், அவங்களே பாத்ரூம் போகணும். இங்க இருக்கிற மாதிரிலாம் சேட்டை பண்ணக்கூடாது. அதுவும் மெயினாக பெட்ல 1 பாத்ரூம் போனானுங்கன்னு வைங்க, பெட்டெக்ஸ்லேயே போடுவானுங்க, நல்லா பெரிய இல்லை ராடு ஒன்று இருக்கும், அதை வச்சு அடிப்பானுங்க. ஸோ அதனால சொல்லியிருக்கேன், தலைமாட்டில் ஒரு நிமிஷம் இருடா, தலைமாட்டில் ஒரு இது வச்சுக்கோங்க,
ஜட்டி ஒன்று வச்சுக்கோ, அடிக்கும் போது எந்திரிச்சு டக்கு டக்குன்னு மாற்றிக்கோ, அப்புறம் அடிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன். கெவினுக்கு வந்து யூரின் போகிற பழக்கம் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன், என் குழந்தைங்களை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே கைஸ், பாய், பார்க்கலாம். சரி, அங்கே போய் எப்படி இருப்பீங்க அதை சொல்லு, அப்புறமா வந்துப்பீங்களா? எந்த மேம், இந்த ஸ்கூல் கிடையாது, வேற ஸ்கூல் அது, ஹாஸ்டல் ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, மேம் எல்லாம் வேற. மேம் எல்லாம் பார்க்க வந்து டெரர் மாதிரி இருப்பாங்க, பார்க்க சாஃப்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஸ்ரீஜா மேம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. சரி, பத்திரமா இருக்கணும், வீட்டுக்கு போறதுக்கு எது மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேனமா. கெவின், உனக்கு எது மாதிரி ட்ரெஸ் வேணுமா? மனசாட்சி இல்லாத தாய் மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கேன், என் பிள்ளைங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குங்க, மனசாட்சி இல்லாத தாய் மாதிரி இருக்கேன். என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே, இருக்கே. அமைதியா இருக்கு, நான் அப்பாட்ட பேசி பாக்குறேங்க, ஹாஸ்டல் வேண்டாம் நான் சொல்றேன், சரியா? அழாத, நான் அப்பாட்ட பேசி பாக்குறேன், அழாத பேசி பாக்குறேன், சரியா? நீ செருப்பால் அடிக்க கூடாது, பேட் வேர்ட்ஸ் யாராவது பேசினாங்கன்னா அம்மாட்ட வந்து சொல்லிடணும், சரியா? நாய், எருமை, பன்னி இப்பெல்லாம் பேசக்கூடாது, சரியா? நான் அப்பா வந்தாலும் பேசி பாக்குறேன். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு, சொல்லு, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு, சொல்லுமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஹாஸ்டல்ல சேர்க்கறோமா இல்லையான்னு தெரியல, சோ அவங்கள்ட்ட, அவங்க கையில தான் இருக்கு, அவங்க வந்தானே பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். பாய்.